ப்ரைஸ் லார்ட், குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். காட் வில் வைப் அவே எவ்ரி டியர்ஸ். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் கண்ணீரோடு கூட தான் இருக்கிறோம். ஒருவேளை இந்த காலையில் எழும்பும் பொழுதே பல பிரச்சனைகளை குறித்து கண்ணீரோடு நீங்கள் எழும்பியிருக்கலாம். நேற்று இரவு உங்கள் ஜெபத்தில் கண்ணீரோடு சில காரியத்திற்காக ஜெபித்து விட்டு நீங்கள் படுக்க போயிருக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகள், வியாதியினாலே கண்ணீர், குழந்தை இல்லை என்று கண்ணீர், வேலை இல்லை என்று கண்ணீர், திருமணம் ஆகவில்லை என்று கண்ணீர், கடன் பிரச்சனையினாலே கண்ணீர், வியாபாரம் சரியாக ஓடலைன்னு கண்ணீர், சரியாக படிக்க முடியலன்னு கண்ணீர், ஃபெயில் ஆகிட்டோன்னு கண்ணீர், இப்படி பல காரியத்தினாலே நாம் கண்ணீரோடு கூட இருக்கிற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு நம்பிக்கை தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் கண்ணீரை வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய கண்ணீரை நிரந்தரமாய் துடைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்னாளின் கண்ணீரை நிரந்தரமாய் துடைத்தார், ஆகாரின் கண்ணீரை நிரந்தரமாய் துடைத்தார், எஸ்ஐகே ராஜாவுடைய கண்ணீரை கண்டு நிரந்தரமாய் துடைத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை நிரந்தரமாய் துடைத்து உங்களை மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? வேதம் சொல்கிற ரோமர் 12:14 நாம் வாசிக்கிறோம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பிளஸ் தோஸ் ஹூ பெர்சிக்யூட் யூ. உங்களை துன்பப்படுத்துகிற ஜனங்களை ஆசீர்வதியுங்கள். ஒரு நாளும் அவளை சபிக்காதிருங்கள். சில நேரங்களில் நம்முடைய எதிரிகள் மூலம்தான் நமக்கு ஆசீர்வாதமே கிடைக்குது. நம்ம நினைக்கிறவங்க சத்துருக்கள்னு, அந்த சத்துருக்கள் இருக்கிறனால தான் நமக்கு ஒரு பந்தி கிடைக்கிறது, அதன் நிமித்தம் தான் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது. சத்துருக்கள் இருந்தால்தான் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்து முடிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆகவே அவளை மனதார வாழ்த்துங்கள், ஆசீர்வதியுங்கள். அப்பொழுது என் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து உங்களை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். சோமனுமா நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் கொடுத்த வாக்கின்படி யார் யார் எந்தெந்த கண்ணீரின் அனுபவங்களோடு மனதில் யோசித்து கொண்டு எழுந்தார்களோ அந்த கண்ணீரையெல்லாம் இன்றைக்கு என் ஆண்டவர் நிரந்தரமாய் துடைப்பீராக. இந்த கண்ணீருக்குரிய காரியங்களை எடுத்து போட்டு நிரந்தரமாய் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் அப்பா. அதே நேரத்தில் எங்கள் சத்துருக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நல்ல இருதயத்தை, உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்து மகிழ்ச்சியோடு இந்த இரவில் உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. God bless you.